கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் திருவாடுதுறை ஆதீன மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் 18ஆம் ஆண்டு சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் திருவாடுதுறை ஆதீன மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கமம் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறும். அதேபோல இவ்வாண்டு 18ஆம் ஆண்டு சங்கமம் நிகழ்ச்சி திருவாடுதுறை ஆதீன மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் செயலாளர் பாலமுருகன், துணை செயலாளர் பத்மசுந்தரி, பொருளாளர் ராஜசுந்தரம், பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானமூர்த்தி, ஸ்ரீதர், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தஞ்சை தொழிலதிபர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு வெகு தொலைவில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதிய வாகனம் வாங்குவதற்கு 5 லட்சம் காசோலையை வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, சதுரங்க போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ராதா சிறப்பாக செய்திருந்தாா்.